இன்னைக்கு எடுத்த கண்டென்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா நுனி முடி வெடிப்பு பிளஸ் செம்பட்டை முடி உருவாக காரணம் என்ன அதற்கு நேச்சுரல் ரெமெடிஸ் பத்தி பார்க்க போறாங்க ஹேர் பேக்கும் இருக்குது பிளஸ் ஹேர் ஆயிலும் இருக்குது அதனால முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல நிறைய தண்ணி குடிக்காதது முக்கிய காரணமா சொல்றாங்க தண்ணி குடிக்காம இருக்கிறது ரெண்டாவது புரதச்சத்து குறைபாடு அயன் குறைபாடு அயன் டிஃபிஷியன்சி இருந்ததுனா நிறைய ஹேர் ஃபால் வரும் இல்லீங்களா சோ நாட் only ஹேர் ஃபால் முடி வெடிப்பு ஏற்படும் செம்பட்டையும் உருவாகும் சோ புரதச்சத்து அயன் குறைபாடு ஒரு சிலருக்கு ஜெனடிக் பேஸ்ல இருக்கும் ஜெனடிக் பேஸ்ல இருக்கிற விஷயத்தை மட்டும் என்ன பண்ணாலுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது சோ அடுத்து பாத்தீங்கனா நீர் சத்து குறைபாடு உடம்புல தண்ணி சத்து குறைவா இருந்துனா ஆட்டோமேட்டிக்கலி முடியெல்லாம் ட்ரை ஆயிடும் அதனால தான் எப்பவுமே நல்லா தண்ணி குடிக்கணும்ன்றத நானே கிட்டத்தட்ட எல்லா வீடியோஸ்லயே அத ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பேன் சோ நல்லா தண்ணி குடிங்க ஊட்டச்சத்துல உணவுப் பொருட்களை சாப்பிடணும் அடுத்து பாத்தீங்கன்னா தலைக்கு ஒரு சிலர் வந்து நான் தலைக்கு எண்ணெயே போட மாட்டேன் எனக்கு எண்ணெய் போட்டாலே பிடிக்காது அப்படினு சொன்னா கண்டிப்பா ட்ரை ஹேரோ வரும் ஸ்ப்ளிட்டர் வரும் செம்பட்டை முடி கண்டிப்பா வரும் சோ வீக்லி ஒரு 2 இல்ல 3 டைம்ஸ் ஆகு ஹேர்ல ஆயில் அப்ளை பண்ணி ஊற வச்சு வாஷ் பண்ணீங்கனா முடி கொஞ்சம் நல்லாவே அந்த ட்ரைனஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி சில்கி அண்ட் ஷைனா இருக்கும் நெக்ஸ்ட் இப்போ இதுக்கு பேக்கிங்ல பார்த்தலாம்ங்க ஃபர்ஸ்ட் முக்கியமா பாத்தீங்கனா செம்பட்டை முடி இருக்கு இல்லீங்களா அதுக்கு அந்த செம்பட்டை முடி ஆரம்பத்துல நம்ம அப்படியே விட்டுட்டோம்னு சொன்னா அது வந்து இளநரையில வச்சிரும் இளநரையின் ஆரம்ப அறிகுறியே செம்பட்டைதா ஃபர்ஸ்ட் ரெண்டாவது பாத்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனை உள்ளவங்களுக்கு ரெண்டாவது ஹார்மோன் கோளாறு ஹார்மோன் இஷ்யூஸ் இருந்தாலுமே கண்டிப்பா முடி கொட்டுதல் வரும் நரை முடி வரும் சேம் டைம்ல இந்த மாதிரி முடி வெடிப்போ செம்பட்டையோ உருவாகும் ஃபர்ஸ்ட் இந்த செம்பட்டை முடி கண்ட்ரோல் பண்றதுக்கு பேக் பார்த்தலாங்க ஆலன் தளிர் அரசன் தளிர் மகிழம்பூ மருதாணி பூ இது நாலத்தியும் ஒரு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு அது நாலத்தியும் மைய அரைச்சிட்டா அந்த விழுத 21 நாட்கள் 21 நாட்கள் தலையில அதாவது செம்பட்டை முடி கம்ப்ளீட்டா பேக்கா போட்டு ஊற வச்சு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஏன்னா 21 நாள் தொடர்ந்து போடுறோம் இல்லீங்களா அதனால 8 ஹவர்ஸ்லாம் ஊற வேண்டிய அவசியம் இல்லை ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி 21 நாட்கள் தொடர்ந்து செஞ்சா செம்பட்டை முடியினுடைய தாக்கம் குறையும் செம்பட்டை முடி கண்டிப்பா நல்லாவே கண்ட்ரோல் ஆகும் நெக்ஸ்ட் அந்த செம்பட்டை முடின்ற அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நுனி முடி வெடிப்பும் சரியாயிடும் நுனி முடி வெடிப்பு முக்கியமா காரணம் என்னன்னா தண்ணி குடிக்காததுதான் காரணம் உடம்புல வந்து வாட்டர் கண்டென்ட் கம்மியா இருக்கும் போது அது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் முடியதான் டார்கெட் பண்ணும் அதனாலதான் இந்த முடி வெடிப்பு செம்பட்டை முடி இதெல்லாம் உருவாகுது இதை அப்படியே விட்டுட்டோம்னாதான் இளநரையெல்லாம் உடனே அஃபெக்ட் ஆகும் அடுத்து நம்ம பார்க்க போறது ஹேர் ஆயில் அதாவது நுனி முடி வெடிப்பு பிளஸ் செம்பட்டைய கண்ட்ரோல் பண்ற ஹேர் ஆயில் பத்தி பார்க்க போறோங்க அதுக்கு தேவையான பொருட்கள்னு பாத்தீங்கன்னா கடுக்காய் பொடி வெந்தயம் கருஞ்சீரகம் வெரி இம்பார்ட்டன்ட் வந்து கருஞ்சீரகம் அதுக்கே மாதிரி கடுக்காய் பொடி செம்பருத்தி இலை பூ மருதாணி இலை இது எல்லாமே ஒவ்வொரு குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கலாம் ஒரு ஒரு கைப்பிடி அளவு அந்த மாதிரி மெயினா பீட்ரூட் பீட்ரூட் நெல்லிக்காய் இது ரெண்டத்தையும் அரைச்சுக்காதீங்க குட்டி குட்டி பீஸா கட் பண்ணிக்கோங்க ஏன்னா அரைச்சிட்டோம்னா குழப்புடன் ஆயிடும் இல்லைங்களா அதனால பீட்ரூட்டையும் நெல்லிக்காய முறைக்கும் அரைக்காம குட்டி குட்டி பீஸா கட் பண்ணிக்கோங்க மத்தபடி இந்த இலைங்களையும் கூட நீங்க அரைக்க தேவையில்லை மருதாணியை உரிச்சு வச்சுக்கிட்டு இந்த செம்பருத்தி வெந்தயம் எல்லாமே மேக்சிமம் அரைக்க வேண்டாம் அப்படியே ஆயில் காசுங்க அது நல்லாவே ரிசல்ட் இருக்கும் இப்ப என்ன பண்ணணும்னா அதுக்கு ஆயில் காசு தேவையான ஆயில் என்னன்னு கேட்டீங்கன்னா விளக்கெண்ணெய் மத்ததுக்கெல்லாம் நம்ம நார்மலா தேங்காய் எண்ணெயில ஆயில் காசு இல்லைங்களா இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு விளக்கெண்ணெய் சோ விளக்கெண்ணெய சூடு பண்ணி அது ஓரளவு நல்லா கொதிக்கிற பதம் வரும்போது ஒவ்வொன்னா போட்டு சிம்ல வச்சு ரொம்ப நேரம் வேக விடுங்க போட்டு ஒரு கொதி கொஞ்சமே ஆஃப் பண்ணிடாதீங்க சிம்ல வச்சு அது எல்லாமே அதனுடைய ஜூசஸ் எல்லாமே ஆயில்ல இறங்கணும் அந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் வெது வெதுப்பா நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் வெது வெதுப்பா ஆயில் எடுத்து தலையில கம்ப்ளீட்டா அப்ளை பண்ணி மசாஜ் கொடுத்து வாரத்துல ஒரு 2 அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா
கண்டிப்பா செம்பட்ட முடியும் கண்ட்ரோல் ஆகும். சேம் டைம்ல நுனிமுடி வெடிப்பு சரியாகும். நுனிமுடி வெடிப்பு அப்படியே விட்டுட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா ஹேர் ட்ரை ஆயிடும். சேம் டைம்ல நரை அதாவது இளநரை உருவாகும். அதனால இதுதான் வந்து ஆரம்ப அறிகுறிகள். இந்த மாதிரி முடி ஓரத்துல வெடிச்சு போயிருக்குதே இதை கவனிக்காம விட்டுட்டீங்கன்னா ஹேர் ஃபால் ஆகும், ட்ரை ஹேர் ஆயிடும், சேம் டைம்ல இளநரை உருவாகும். அதனால நீங்களா கண்டிப்பா உங்க தலைமுடிகளை நோட்டிபிகேஷன் பண்ண வேண்டியது உங்களுடைய வேலை. நெக்ஸ்ட் இப்போ பேங்க்கு போயிடலாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது நுனிமுடி வெடிப்பு பிளஸ் செம்பட்டையை கண்ட்ரோல் பண்ற ஹேர் பேக் தாங்க பார்க்க போறோம். அது செய்ய தேவையான பொருட்களை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். கருஞ்சீரகம், கடுக்காய் பொடி, வெந்தயம், சின்ன வெங்காயம், தயிர் பிளஸ் வந்து மருதாணி இலை பூ ரெண்டுமே எடுத்துக்கலாம். சோற்று கற்றாழை, பீட்ரூட், பீட்ரூட் வந்து நல்லாவே கலர் சேஞ்ச் கொடுக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டை வச்சே ஹேர் டை மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, முடியை வந்து கருமையாக்குவாங்க. ஸோ பீட்ரூட் மஸ்ட். இது எல்லாத்தையுமே மைய அரைச்சிக்கோங்க. ஒன்று ஒன்றா நீங்கள் இது பெருசாக பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் பீட்ரூட்லாம் கொஞ்சம் குட்டி 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 பீஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைங்க. பெருசாக அதை உடச்சி எடுத்துக்கணும். மற்றபடி இந்த இலைங்களெல்லாம் ஜஸ்ட் அப்படியே போட்டு மிக்சியில் ஆட்டி எடுத்துக்கிட்டு அது கூட அதை எப்படி போடணும் தயிரோட சேர்த்து அரைங்க. தயிர் நல்லாவே முடிய ஒரு சாஃப்டாக இருக்கும். ட்ரையாக இருக்கிறவங்களுக்குலாம் தயிர் பேக் போட்டால் நல்லாவே இருக்குங்க. ஸோ அரைச்சி எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு உங்கள் வீட்டில் இரும்பு வாணலி, அதான் இரும்பு வாணல அயன் இருக்கு இல்லைங்களா, அதனால தான் இரும்புல அயன் இருக்கிறதுனால இரும்பு வாணலியில இந்த பேக்கை போட்டு ஓரளவு லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. சூடு பண்ணிட்டு இதை வந்து முன்னாள் நைட்டு செஞ்சு வச்சுக்கணுங்க. இந்த பேக்கை பொறுத்த வரைக்கும் முன்னாள் நைட்டு செஞ்சுட்டு மறுநாள் போட்டிங்கன்னா தான் நல்லாவே எஃபெக்ட் இருக்கும். ஸோ இரும்பு வாணலியில போட்டு சூடு பண்ணி ஆஃப் பண்ணிட்டு சூடு ஆறுனதுக்கு அப்புறம் முட்டையினுடைய வெள்ளைக்கரு இருக்கு இல்லைங்களா அதை உடைச்சி அதோட சேர்த்துருங்க. சேர்த்து கலந்து வச்சுட்டு மறுநாள் காலையில ஒரு 8 hours ஆதான் அந்த கலவை ஒத்து ஊறணும். அப்போதான் நல்லாவே முடிக்கி எஃபெக்ட் இருக்கும். அதனால ஊற வச்சுட்டு காலையில எழுந்து இந்த பேக்கை போட்டுட்டு ஒரு 8 hours ஊற வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணீங்கன்னா நல்லாவே சேஞ்சஸ் கிடைக்கும். இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒர்க்கிங் பர்சனாக இருந்தாங்கன்னா சாட்டர்டே ஈவினிங் இந்த வேலையை பேக்கை ரெடி பண்ணிட்டு நீங்கள் சண்டே மார்னிங் போட்டுக்கிட்டீங்கன்னா ஈவினிங் அப்போ அந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது நல்லாவே எஃபெக்ட் கிடைக்கும். வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி 2x போட்டிங்கன்னா நல்லாவே ரிசல்ட் இருக்கும். அப்படிலாம் வீக்லி ஒன்ஸ் ஆகுது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாகவே ஸ்பிளிட்டர் பிளஸ் இந்த மாதிரி செம்பட்டை முடி மாறும். ஒருத்தவங்களுக்கு முக்கியமான அழகு என்னன்னு கேட்டீங்கன்னா கூந்தல் தான். ஸோ இதில் நமக்கு வர பிரச்சனைகளை நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்குரிய காரணத்தையும் நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணணும். நம்ம இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன காரணத்தில் எது நம்ம வந்து இப்படி பண்ணுறோம், எதனால் நமக்கு இப்படி உருவாகுதுன்னு ஃபஸ்ட்டு காரணத்தை ஐடென்டிஃபை பண்ணிட்டு இந்த விஷயங்கள்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இது நேச்சுரல் ரெமெடி, என்றைக்குமே சைட் எஃபெக்ட் இருக்காது. ஸோ இப்போ கெமிக்கல் பேஸ் எல்லாம் போடும்போது ஒரு சிலருக்கு ஸ்கின் அலர்ஜி வரும், ஸ்கின் எல்லாம் ஒரு மாதிரி டர்ன் ஆகும், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். நேச்சுரல் ரெமெடியில் இந்த மாதிரி இஷ்யூஸ் வராது. ஸோ நல்லாவே யூஸ் பண்ணலாம். நான் சொன்ன இந்த பேக்கு ஆயில் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபுட் ஹேபிட் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு முக்கியமாக தண்ணி நல்லா குடிக்கணும். ஃபர்ஸ்ட் உடம்புல வாட்டர் கண்டென்ட் கம்மியாகினாலே ஆட்டோமேட்டிக்கலி ஸ்கின் ட்ரை ஆகும், ஹேரும் ட்ரை ஆகிடும். ஸோ தண்ணி நல்லா குடிங்க. நெக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லாவே எடுத்துக்கோங்க. நான் அதனால ஃபுட் ஹேபிட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம உடம்புல என்ன விட்டமின், முக்கியமாக உடம்புல ரத்தம் கம்மியாக இருந்துச்சுன்னா முடி நல்லாவே கொட்ட ஆரம்பிச்சிடும். சேம் டைம்ல ஸ்கின் எல்லாமே ஒரு மாதிரி சாகிங்கோட பார்க்கும் போதே ஃபேஸ் ஒரு வித்தியாசமா இருக்கும். ஸோ உடம்புல ரத்த குறைபாடு இருக்குதா, ஹீமோக்ளோபின் கம்மியா இருக்குதான்றத நம்ம தான் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்ஸை சாப்பிடணும். பீட்ரூட்டை அரைச்சி தலையில போடுறோமோ இல்லையோ, பீட்ரூட்டை நல்லா சாப்பிடணும். அதை சாப்பிட்டாலே நல்லாவே ஹீமோக்ளோபின் ரைஸ் ஆகும். அதே மாதிரி காய்கறிகள் பழங்கள் எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சோன்னு பிளஸ் இந்த பேக்க ஆயில் எல்லாம் யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பா 100% ரிசல்ட் கிடைக்குங்க. நன்றி, வணக்கம்.